ஒரு டப்பா ஜிபி முத்து குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்திருக்கிறார் ஐஸ்கிரீம் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடப்ப இதெல்லாம் இந்த குட்டி பாப்பாவோட நெயில்ஸ் அழகா இருக்கு எல்லா டப்பாலையும் 10 ரூபா அப்புறம் சொன்னாங்க இது எல்லாமே 10 ரூபாயா सरस्वती विजय अनबा इनकी उंगकट और चय मसाला वीडियो ना वो इंफर्मेशन अप्डेट पड़े இதுல நம்ம சேனல்லயே சொல்லிட்டா இன்னும் கிளியரா நிறைய பார்ட்னர்ஸ் வந்து மேபி மிஸ் ஆயிருக்கலாம் அதனால அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் நம்ம வந்து வீடியோ வந்து ரெகுலரா இப்ப வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதோட டைமிங் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் சோ நைட் வந்து ஒரு 9:00 ல இருந்து நீங்க வந்து மசாலா மாஸ்டரோட வீடியோவை எதிர்பார்க்கலாம் ஒரு 10 ல இருந்து 11 குள்ள மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 10:00 ல இருந்து என்னோட வீடியோ நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் சோ ডেইলি ரெகுலரா போஸ்ட் பண்ண போறோம் वीडियोस इतवर पड़को इनमें पड़पो ऐना वे वे वटी सूमा पोदपोल अंड इंटराक्ट पड़े सम जालियादा दिदीप मुड़ी अंड उ इंट्रस्टिंग निकली पाक सीरियल मारे पेट अब एद पिड़ो पिड़ोदा अब पांग ओके कंपा पापी पार्टनर्स नहीं पड़पी ये पाकाम अंड इन विषय ना सोलन इनकी वो नाम इना पाकपर मुख्य विषय इत वो डे इन मै लाइफ व्लॉग जस्ट वो डेल पड़ोद वीडियो नहीं पाकल वाँ वीडियो को See, इवलो अलगा हेल्प पन्ड्र अम्मक वेरी गुड दक्षी कुटी कुटी दोस आई दक्षी हेल्प पन्ड्रले दक्षी इंदा कुटी दोस अब वीडियो पाको वो हेल्प पन्ड्रला दा कुटी दोस ओकान को दक्षी वेरुं दोस पोद मडी अवलुक्कु इंगे कुडु कोट्टीराडा तट्टा कुडु पातोकर यो पात्री अलगा मडिकिराले पिल्ले वाव पापा काका पंड्रिया अम्मा काका पंड्रिया अम्मा काका इंगे वा और किस कुर्तित पोये वेरी गुड प्रेसी नजमा ओ वाइस लला इंगले क्ला वलो मड़ी के लान तेरी वे तेरा सीरियसा अलगा मड़ी करे वेर लेवल नीने ये प्री उनकी वलो टैलेंट आर कनी अयो अदा कंजे चात्तमा चला मुड़ी मा क्या कलिए संजय दक्षी वाला संदे दा सापड़े ओलंगा गुड़गला सापड़े चामत नी चामत दाने ये दक्षी मने पुड़चे दोसे या बटर दोसे मसाल दोसे मुट्टा दोसे या बटर दोसे ओके सापड़े दक्षी नल्लर का इवलो पेरिये पोरे तनिया मडिकिरा बल्ला 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 बाहुबली पात नी ये अदला पेरिसला मडिकिरा वैके नी दना ना मडिचुपे आड़ी दड़ी कोड़ी कालत केरी कुटाली उन दोस पापा वो सापे पर ना मड़चिक इवलो पड़वा अड प्रसिद्ध
இதையும் அடிச்சிட்டாலே எல்லாரும் கிளாப்ஸ் போடுங்க ஒழுங்கா மடிக்கிறாளான்னு பார்க்கலாம் தக்ஷி இதை சாப்பிட்டானா தக்ஷிக்கு ஒரு கிளாப்பு தக்ஷி அதான் தக்ஷி தோசையை சாப்பிட்டானா தக்ஷி கிளாப்பு இல்லைன்னா நாட் கிளாப் உட்காந்து சாப்பிடு சமத்தா சமத்து இல்லையா நீனு தக்ஷி சமத்து பிள்ளையா இல்லையா வெரி குட் ஏய் வாவ் சூப்பர் பிரசி பார்த்து பாப்பா மேலே விழுந்துரும்டி போதும் டீ இதை வைக்காத டீப்பாய் எடுத்துட்டு வந்து டீப்பாய் மேலே வை என்னடி சுத்தி சுத்தி வேலை பார்க்குறாங்க பிரசித்தியா முத டீப்பாய் எடுத்துருவா இது கீழே அவள் தள்ளி விட்டுருவா பாப்பா மேலே முத டீப்பாய் நீ முத டீப்பாய் எடுத்துட்டு வா கடைசியில் தள்ளு தலைதான் கொஞ்சம் குருவி கூடு மண்டையாட்டம் இருக்கு கடைசியில் தள்ளு கை கால் கழுவிட்டு வாங்க போங்க பிரசி அந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டு செய்ய உன்ன உன் மூஞ்சி தெரியல ஸ்கிரீனை இழுத்து விட்டு அட ஃபுல்லா சாத்தி விடுன்ன ஆ இப்ப செய் அந்த ஷோகேஸ்ல இருக்கு ஷோகேஸ்ல வாஷ் பேசின் கிட்ட ஒழுங்கா விடி தோசை காஞ்சி போது நீ சாப்பிடலன்னா அவ்வளவுதான் பிரசித்தியா கியூட்டா பண்ணிருக்கியே அப்பா ஐயோ ஆமா ஆச்சு அவ்வளவுதான் சாப்பிடு ரெண்டு சாரி ஆக்கிரமிச்சிட்டா இவ தக்ஷிகா உட்காருங்க மண்டை தாங்க அழகே இந்த மண்டை தான் அழகு பெருசா சாப்பிடவே மாட்டேன் இதுலயே நீம் வருதே மீ ஏதோ ப்ரொடெக்டர்னு இல்ல இப்போதைக்கு கம்ஃபர்ட்ல அம்முக்கு வந்து 11 மணி காபி இல்லனா குடிக்காத ஒரு தடவை காபி வாங்குறேன் அவளுக்கு எது இல்லடா குடிக்காத தக்காளி வாங்குறேன் ஓகே அப்புறம் வெங்காயம் வாங்குறேன் வெங்காயம் எவ்வளவு கிலோ வெங்காயம் கிலோ வந்து தெரியல தெரிஞ்சவங்க அதை போட்டாங்க தக்காளி வாங்குறேன் மூணு தக்காளி எல்லா தக்காளியும் 10 ரூபா அப்புறம் சொன்னாங்க இது எல்லாமே 10 ரூபாயா வெறும் 10 ரூபா 3 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா கிலோ தக்காளி எவ்வளவுன்னு தெரியல தக்காளி எவ்வளவுன்னு தெரியல நான் தக்காளி செம்மையா இருக்கே தக்காளி தக்காளி தொக்கு செய்யலான் இருக்கேன் இன்னைக்கு அம்மு செஞ்சு கொடுத்ததுல இல்ல நானு ஓகே ஆனா தக்காளி தொக்கு செய்யறேன் அப்ப சொல்ற எடுத்து செய்யறப்ப சொல்லுங்க நான் இந்த தக்காளி தொக்கு அதான் வீடியோ எடுத்து கொடுக்கலாம் நான் நல்ல நேரத்துல வந்து ஆ வீட்ல இருந்து செட்டி நான் எடுத்துறேன் அது தக்காளி தொக்கு அம்மு செய்ய போறேன் ஓகே அவ்வளவுதான் போய் செஞ்சு நான் செஞ்சு பாக்க முடியல சமையல் வந்து எடுக்க முடியாது ட்ரெஸ் சரி பண்ணி சமையல் வந்து ரசம் வச்சு ஆ சொல்லுங்க சமையல் என்ன செய்ய போறீங்க வச்சு முட்டை வறுக்கிறது மாதிரி நீங்க வேணாமா இன்னைக்கு வருங்க
இன்னைக்கு ஏன் என்ன கிழமை இல்ல வெக்கலமிக்கு முக்கியம் இல்ல ডেইলি வேக வச்சு மட்டும் தான் சாப்பிடலாம் அதுக்கு ஃப்ரை பண்ணிட்டு ডেইলি ஃப்ரை பண்ண வேண்டாம் நான் வெங்காயத்துக்கு இல்ல வெங்காயத்தை கழுவி போட்டு வணக்கி ரசம் வெச்சு ஊட்டா ரசம் வெச்சு உருளை கிழங்கு வறுத்துட்டுமா இல்ல உருளை கிழங்கு பொரியல் பண்ணட்டுமா எதுனாலும் சரி இந்த முட்டையை வந்து இப்ப வறுக்கறோம்ல பீட்ரூட் பொரியல் பண்ணிறேன் உருளை கிழங்கு வேண்டாம் நாளைக்கு பூரி போட்டுக்கலாம் நான் பூரி கிழங்கு சாப்பிடலாம் சரி என்ன வெறும் அவிச்ச முட்டை இருந்தா போது வறுக்கணும்னு அவசியம் இல்ல அதுக்குமே ஆனா அவிச்ச முட்டை கூட உருளை கிழங்கு வறுத்து நான் சாப்பிடுவேன் அத எல்லாத்தையும் வேக வச்சு முட்டோன உருளை கிழங்கு வேக வச்சு வறுக்கறேன் சரி ஓகே பொரியல் நாளைக்கு பண்ணிக்கலாம் ஓகே அதான் குடிக்கிங்க வரை பீட்ரூட் போட்டு வை போட்டு வச்சிட்ட டாக்ஸி விளையாண்டுட்டு இருக்கியா ஏன் தனியா விளையாடுற உங்க அக்கா கறிய கூப்பிட்டுக்கலையா எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடப்ப தருவாங்க வெயிட் பண்ணுங்க நிமிஷம் ஜிபி முத்து குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஐஸ்கிரீம் பேசுங்க ஜிபி முத்து மாதிரி பேசிக்கணும் ஆமா என்னை விட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் முக்கியமா ஒரு பிஞ்ச் கூட தர மாட்டேன்டாரு எனக்கு நான் அவசரப்படாத நான் ஒரு ஸ்கூப் எல்லாத்தையும் ஒரு ஸ்கூப் பேங்க நல்ல ஒரு ஸ்கூப் இத சாப்பிடு எனக்கு ஃப்ரூட் சாலட் கொடுங்க சாப்பிடு கப் எடுத்து வா கீழ தான் உட்காரணும் பிரசித்தியா பெட்ல உட்கார கூடாது சரசு வந்து பாப்பாக்கு நெயில்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கா அழகா இருக்குல்ல இதெல்லாம் இந்த குட்டி பாப்பாவோட நெயில்ஸ் அழகா இருக்குன்றதுனால பொக்கிஷமா வச்சுக்க முடியாது தூக்கி போடுறேன் ஏ கையெடுங்கடி கொட்டிட போகுது டஸ்ட்பின்ல போட்டுருங்க என்னங்க பத்திரமா எடுத்து ஏய் நவுருடி கிளம்பிட்டியா குளிச்சிட்டியா சாய் பிரசித்தியா அப்படியே ராகம் மாதிரி வருதுல இந்த கால் அச்செல்லாம் நீ வச்சதானே எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு வீடியோல போச்சு எல்லாத்தையும் மாட்டின மிஸ்ஸுகிட்ட மாட்டி விட்டேன் இவள பாரு என்னடி பண்ற தக்ஷி பிரசித்தியா எல்லாம் விளையாட போயிட்டாங்க நான் பேக் டு த ஃபார்ம் ரெண்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த நாடகம் அது என்ன நாடகம் ராஜா ராணி அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் எப்போ வந்து திரும்பி சீரியல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு இப்போ ரோமா கத்துற சவுண்டு கேட்டிருக்கோம் நான் போய் ரோமாக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துடுறேன் பிஸ்கெட் வந்து வந்து சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்றப்ப தான் குழந்தைங்க அழுகும்னு சொல்வாங்களே அது கரெக்டா இருக்குல்ல ஓகே ஜஸ்ட் ஈட் பத்தாது இருங்க இருங்க மம்மி வந்து தக்காளி தொக்கு செஞ்சிட்டாங்க ஆனா எங்கள்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லாம சஸ்பென்ஸ் செஞ்சிட்டாங்க நான் வந்து உங்கள்கிட்ட ரெசிபி எப்படின்னு கேட்டு சொல்றேன் இல்லனா இன்னொரு தடவை செய்யறப்போ உங்களுக்கு கண்டிப்பா அட்டாச் பண்றேன் தூரமா வச்சாலும் இன்னும் இதா இருக்கும் அது கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு தக்காளி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் சரசு மண்டை மேலே தக்காளி இருக்க தோலெல்லாம் உரிச்சிடணும் உரிச்சுட்டு ஒரு 20 வரமிளகாய் வந்து தண்ணி கொதிக்க வச்சிடணும் தண்ணியும் வரமிளகா புளி போட்டு நல்லா வேக வச்சிடணும் சரியா இப்ப வரமிளகா புளி மிளகா தக்காளி வெந்த தக்காளி மேல தோல் உரிச்சு உப்பு போட்டு நல்லா மிக்சியில அடிச்சுக்கணும் நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு நல்லா பொஞ்சனே இதை தூக்கி ஊத்திடணும் அப்படியே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியும் போது இறக்கிடணும் இங்க பாருங்க எண்ணெய் பாக்க எண்ணெய் பிரிஞ்சோட இறக்கிடணும் அப்பதான் இப்ப நீ தொட்டு தின்னு டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு சப்பாத்திக்காக இன்னைக்கு ரெசிபி செஞ்சு வச்சேன் சரி நான் அவசரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டு டேஸ்ட் பாரு இப்படி தொட்டு தின்னுட்டு டேஸ்ட் பாரு எப்படி வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலா மாஸ்டர் சேனல்ல இனிமே வந்து கப்பல் வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும் என்னோட சேனல்ல வந்து இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த எந்த வீடியோல சொன்னேன் தெரியல அது மசாலா மாஸ்டர் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ டெய்லி வீடியோ போடுறதுனால எதுல என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல இந்த அளவு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுல வந்து கப்பல் வீடியோஸா போட்டுட்டு நம்ம சேனல்ல வந்து என்ன பத்தின வீடியோ ரோமா பத்தின வீடியோ எங்க சம்பந்தப்பட்டது டே இன் மை லைஃப் அந்த மாதிரி போடலான் இருக்கோம்
அதில் வந்து கப்பல் வீடியோஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது, அப்புறம் அவரோட டே இன் மை லைஃப் இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அது இதையும் மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்குது, இதுலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவும் அதை வந்து ஒரு தொந்தரவா இல்லை என்னடா உங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால்தான் ஓகே, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை உயிர் வாழ வைக்கக்கூடிய டானிக், எனக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய டானிக். டெய்லி வந்து அட்லீஸ்ட் இந்த வியூஸை பார்த்து தான் ஓகே இந்த கொஞ்சம் பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து இது போர் அடிக்கலை அப்படின்றத நான் தெரிஞ்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பார்ட்னர்ஸ். நாளைக்கு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சரஸ்வதி விஜய், பபாய், டேக் கேர். இந்த திஸ் இஸ் சரஸ்வதி விஜய் நிறைய பேர் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பட் இப்போ காலப்போக்கில் அதை சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறதில்ல. ஓகே எப்படியும் பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல் சொல்லிட்டு கிளம்புது. நான் உங்கள் சரஸ்வதி விஜய், லவ் யூ ஆல். It's high.